தமிழ் திரையுலகிற்கு வந்த புதிதிலேயே தொடர்ச்சியாக இப்படங்களை கொடுத்து பிரபலமானவர் நெல்சன் திலீப்குமார். கோலமாவு கோகிலா படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் அடுத்து சிவகார்த்திகேயனை வைத்து டாக்டர் படத்தை இயக்கினார். இந்த படம் பெரிய இட்டடிக்க தொடர்ந்து நடிகர் விஜய வச்சு பீஸ்ட் படத்தை இயக்கும் வாய்ப்பையும் பெற்றார். இந்த படத்துக்கு பிறகு அவர் ரஜினிகாந்தோடு கைகோர்த்த படம் தான் ஜெயிலர். நடிகர் விஜய வச்சு நெல்சன் இயக்கிய பீஸ்ட் திரைப்படம் ட்ரெய்லரில் ஏற்படுத்திய சுவாரஸ்யத்தை படத்தில் ஏற்படுத்த தவறியது. நெகட்டிவான விமர்சனங்களால் வறுத்தெடுக்கப்பட்டாலும் இந்த படம் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையே பெற்றது. இதனால் அவர் அடுத்து ரஜினிகாந்தோட கமிட்டான ஜெயிலர் திரைப்படம் அவர் கையை விட்டு நழுவும் நிலையில் இருந்தது. ஆனால் வேறு எதையும் யோசிக்காமல் சன் பிக்சர்ஸின் தயாரிப்பில் உருவான ஜெயிலர் படம் வேலைகளில் இறங்கினார் நெல்சன் திலீப்குமார். ஜெயிலர் படம் வெளியான போது என்னாகுமோ ஏதாகுமோ என்று ரஜினி ரசிகர்கள் அனைவரும் கலக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு வகையாக படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வெற்றி பெற்றது. இந்த படத்தில் முன்னாள் ஜெயிலர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த ரஜினிகாந்த் தனது 70களிலும் ஆக்ஷனில் கலக்கியிருப்பார். இந்த படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் தமன்னா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் உள்ளிட்ட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மொத்தம் 650 கோடிக்கு மேலே வசூலிச்சதா சொல்லப்படுது. ஜெயிலர் படம் வெளியான போதே அந்த படத்தோட 2nd பாகமும் உருவாகும் என சொல்லப்பட்டது. இதிலும் ஹீரோவாக ரஜினிகாந்த் தான் நடிக்கிறாரு. இவருடன் இன்னும் சில முக்கிய நடிகர்கள் இந்த படத்தில் இணைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஜெயிலர் படத்துடைய 2nd பாகத்தின் டைட்டில் என்ன, ஜெயிலர் 2 படத்தின் டைட்டில் குறித்த தகவலும் வெளியாயிருக்கு. ஜெயிலர் முதல் பாகத்தில் இடம்பெற்றிருந்த ஹுக்கும் பாடல் ஹிட் அடித்ததை தொடர்ந்து இந்த பாகத்திற்கு அந்த பெயரை தான் நெல்சன் வைக்க உள்ளதா சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஒரு படத்துக்கு 210 கோடி வரை சம்பளமாக பெற்று வருவதா சொல்லப்படுது. ஜெயிலர் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் தான் கொடுக்கப்பட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்தோட 2nd பாகத்திற்காக அவருக்கு பேசப்பட்டிருக்க சம்பள தொகை எவ்வளவுன்னா 250 கோடி இருக்குமா? இதை கேட்ட ரசிகர்கள் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா என்று வாயை பிளந்துட்டு வராங்க. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிட்டு வரும் வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைஞ்சிருக்கு. இதைத் தொடர்ந்து அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட வேலைகளுக்கு பிறகு அவர் தலைவர் 172 மற்றும் 173 ஆகிய படங்களில் நடிக்க இருப்பதாக கூறப்படுது. இதற்கு அடுத்து தான் நெல்சன் இயக்கும் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்திற்கும் அனிருத் தான் இசையமைப்பு இருப்பதாக நம்ம சொல்லப்படுது. மேலும் இயக்குனர் நெல்சன் சில வாரங்களுக்கு முன்பு இயக்குநரில் இருந்து பட தயாரிப்பாளராகவும் மாறினார். முதன் முதலாக கவின் நடிக்கும் பிளடி பெகர் படத்தை அவர் தயாரிக்க இருக்காரு. இந்த படத்தையும் பட இயக்கம் போல அவருக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லிட்டு நம்பப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற ஜெயிலர் 2 படத்துடைய பூஜையை போட போகிறாங்க. ஃபஸ்ட்டே பூஜையை போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சைட் பை சைடு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு 2026 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ரிசும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.